ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுயத்தொழில் செய்வோம் part-5. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அவர் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்டை வியாபாரம் வந்து பண்ணிகிட்டு இருந்ததுனால அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே, அந்த அதுக்கான விவரங்கள் எல்லாமே நிறைய வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன். அதில் வந்து அந்த சகோதரர் என்ன கேட்டாருன்னு பார்த்திங்கன்னா, பத்து ரூபாய்க்கும் 5 ரூபாய் அட்டைக்கும் அட்டை சைஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 5 ரூபாய் அட்டைகளாக இருந்தாக்கா நீங்கள் வந்து 4x4 கவர் போடுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து 8x8, அதாவது ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா பெரிய அட்டைகளை தான் இருக்கும், டபுள் சைடு அட்டைகள் தான் கிடைக்கும். சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சைடு அட்டை கிடைக்கும். சிங்கிள் சைடு அட்டை அப்படின்னாக்கா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏலக்காய், கிராம்பு, பட்டை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா 3x3 கவர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் 5 ரூபாய் பேக்கெட்டுக்கு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3x3 அட்டை போட்டாலே போதும். இது வந்து சென்னை வாசிகளுக்கு நான் சொல்கிறேன். சிங்கிள் சைடு அட்டையாக இருந்ததுனாக்கா இதே வந்து சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் வெந்தயம், கடுகு, இந்த ஐட்டம் சோம்பு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4x4 கவரில் தான் போடுவோம். அப்போ தான் வந்து அந்த 5 ரூபாய் பேக்கெட் வந்து பார்வையாக இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை வாசிகளாக இருந்தீங்க அப்படின்னாக்கா சிங்கிள் சைடு அட்டையாக இருந்தது அப்படின்னாக்கா 4x4 அட்டை தாங்க போடணும். இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதெல்லாம் போடுறோம், வத்தல் ஐட்டம்ஸ்லாம் போடுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு சிங்கிள் சைடு அட்டையாக இருந்தது அப்படின்னாக்கா 5x5 அட்டை சைஸ் நம்ம எடுத்துக்கணுங்க. 5x5 கரெக்டாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு பேக்கெட்டும் நீங்கள் போடுறீங்க அப்படின்னாக்கா 5x5 அட்டையை நீங்கள் எடுத்துக்கலாம். இதே வந்து ஊரில் கிடைக்கக்கூடிய டபுள் சைடு அட்டைகளாக இருந்தது அப்படின்னாக்கா இப்போ வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாமே 3x3 கவரில் நீங்கள் போடுறீங்க, 3x3 பிபி கவரில் போடுறீங்கன்னா 6x6 அட்டை சைஸ் வாங்கிக்கோங்க. இந்த சைடு 6, அந்த சைடு 6, இல்லைன்னா இந்த சைடு 5, அந்த சைடு 5, அந்த மாதிரி போட்டுக்கலாம். 4x4 பேக்கெட் போடுறீங்க அப்படின்னாக்கா 8x8 அட்டை போடணுங்க. 4x4 பிபி கவர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 8x8 அட்டை சைஸ் வாங்கிக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பெல்லாம் போடுறீங்க, பட்டை கிராம்பு மசாலா போடுறீங்க, கரம் மசாலா பேக்கெட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 12x12 வாங்கணுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். வேறு எதுவும் தகவல் தேவைப்பட்டதுன்னா கேளுங்கள், கமெண்ட்டில் கேளுங்கள், நான் வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.